யாது மூரே யாவரும் கேளிர். இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் என்னுடைய உறவினர்கள். இது கணியன் பூங்கொன்றனார் 3000 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னது. ஆனா ஒரு மருத்துவனுக்கு யாது மூரே யாவரும் இம்முயிர். இந்த உலகத்தில் உள்ள இருக்கிற எல்லா உயிர்களும் தன் உயிர் போல கருதுபவன் ஒரு நல்ல மருத்துவர். என்னைக்குமே ஒரு நல்ல மருத்துவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய உயிரை விட தன்னுடைய நோயாளியினுடைய உயிரையே முதன்மையாக கருதுவார். இன்னைக்கு COVID-19 பார்த்திருப்பீங்க, ஒரு மருத்துவரனுடைய பங்கு எந்த அளவுக்கு அளப்பரியதா இருந்திருக்கு. ஒரு மருத்துவர் தன் உயிரை துச்சம் என எண்ணி தன்னுடைய நோயாளியை காக்க எவ்வளவு போராடுகிறார் அப்படின்றது. தன் தட்டுல அரை தட்டு சோறு இருந்தாலும் சரி அவசரம் கூப்பிட்டவனையும் உடனே முதலாளா ஓடி போறது நல்ல மருத்துவராக தான் மட்டும்தான் இருக்க முடியும். இறைவன் படைப்பிலும் குறை இருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல மருத்துவர் அதை சரி செய்யும் இரண்டாவது கடவுள். மூச்சை பிரியும் பொழுதும் சரி, மூச்சை நீட்டிக்கும் பொழுதும் சரி, ஒரு மனிதன் கடைசியாக வணங்கும் கடவுள் ஒரு நல்ல மருத்துவரைத்தான். ஒரு நல்ல மருத்துவர் அனைவருக்கும், இந்த உலகத்தில் வாழும் நல்ல மருத்துவர்களும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் பல வெளிநாடுகளிலே மருத்துவத்தில் பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து உலகில் உள்ள அனைத்து மருத்துவர்களுக்கும் இனிய மருத்துவ தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இவங்களால வட ரொம்ப ஹாப்பியா இருக்கிறவங்க யார் தெரியுமா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல்ஸ் தான். கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எழுதி எப்படியாவது கஷ்டப்பட்டு அதுக்கு படித்து எழுதி உள்ளே போய் எப்படியாவது சீட்டு கிடச்சிடணும், எப்படியாவது ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட்டு வாங்கினு சொல்லி கஷ்டப்பட்டு உள்ளே போய் உட்காந்து இன்றைக்கி இருக்கிற எல்லா காலேஜ்லையும் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற மெடிக்கல்ஸ் தான். ஸோ எல்லா ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல்ஸுக்கும் ஹாப்பி டாக்டர்ஸ் டே. ஏன் கேட்குறீங்களா? அவங்கள மட்டும் சொல்கிறேன்னு கண்டிப்பாக அவர்களுடைய வேறு துறையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய நண்பர்களும் சரி அவர்களுடைய உறவினர்களும் சரி அவங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப்பில் வந்து அந்த ஹாப்பி டாக்டர்ஸ் டேன்னு போடுறப்போ வர சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. அதுலேயே அவங்க பெற்றவங்களுக்கு வர சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக அதெல்லாம் 1,00,000 கிடைச்சாலும் ஈடாகாது. ஸோ அஸ் ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கோஸ் நாங்களும் டாக்டர் தான். ஸோ இந்த நேரத்தில் நம்மளுடைய இன்டெகிரேட்டிவ் மெடிசனோட சக்ஸஸை பற்றி பேசியே ஆகணும். கண்டிப்பாக இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டாடுற நாடு தான். அதே போல் ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட மருத்துவம் அந்த இன்டெகிரேட்டிவ் மருத்துவத்தினுடைய சக்ஸஸ் இன்னைக்கு வந்து COVID-19 காலத்தில் எந்த அளவுக்கு பேசப்படுதுன்னு சொல்லி பார்க்கணும். சித்த ஆயுர்வேத அலோபதி யுனானி ஹோமியோபதி பல் மருத்துவமாகட்டும் இல்லை வெட்டினரி மருத்துவமாகட்டும் எல்லா மருத்துவமும் ஒன்றிணைஞ்சா தான் இப்போ எல்லா கல்ச்சரும் ஒன்றிணைந்து எப்படி ஒரு நல்ல வலிமையான பாரதம் இருக்கோ இந்த மாதிரி எல்லா மருத்துவமும் ஒன்றிணைந்தால் மட்டுமே ஒரு நல்ல ஆரோக்கியமான பாரதத்தை உருவாக்க முடியும், நாம் பாரதத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும். அனைத்து மருத்துவர்களுக்கும் இனிய மருத்துவ தின நல்வாழ்த்துக்கள்.